சென்னையில் நடைபெற்ற தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிப்போம் என்ற தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளிகளில் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். தேசிய கல்விக் கொள்கையில் எந்த கொள்கையும் இல்லை என்பதாலேயே எதிர்ப்பதாகவும், தேசிய கல்விக் கொள்கை எந்த வகையிலும் நுழையாமல் பார்த்துக் கொள்ளும் வகையில் மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். அரசியல் சட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்கள் 21A செக்ஷனில் பாருங்கள். நீங்கள் கட்டாய கல்வி அப்படிங்கிறது இருக்கணும். 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் கட்டாய இலவச கல்வி என்பது தேவைன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதற்கெல்லாம் முரண்பாடாக இருக்கின்றது. அரசியல் சட்டப்படி தான் நம்மளாம் பதவி ஏற்றுக்கிறோம். ஆனால் இதற்கெல்லாம் முரண்பாடான ஒரு விஷயத்தை கொண்டு வருகின்ற அந்த முயற்சியில் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற ஒரு தாரக மந்திரத்தில் இன்றைக்கு ஒரு நல்லாட்சியை மாண்பு முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய நாட்டிற்கு NEP எந்த அளவிலும் அது உள்ளே நுழையக்கூடாது என்கின்ற வகையிலே தான் நாங்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பலதரப்பட்ட மக்களை உள்ளடக்கிய ஒரு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிக்கான அந்த கமிட்டியில் இன்றைக்கு வந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அமைத்து தந்திருக்கின்றார்கள். மிக விரைவில் ஒரு நல்ல காலம், விடியல் காலம் கண்டிப்பாக. அது தமிழ்நாடுக்கு ஏற்கனவே மே மாதம் கடந்த மே 7 பிறந்துருச்சு. தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இது போன்ற விடியல் காலம் பிறக்கும்.